جي جي شنكرا هر هر شنكرا جي جي شنكرا هر هر شنكرا جي جي شنكرا هر هر شنكرا جي جي شنكرا وغربيو نمها مدسما باشنا درمد سوشنا سجنا بوشنا ديرمتي سكوني تاتجا سودها مرشكا سانكارا بوشيتا بوشيتي نجموس الاكشنا ركشنا بنديتا بصر مانتلا بوشكا هي جي جي هي سسي سيكر ديسكا كنشمتي شرى قليما اقرا كنسنتم جانا مشانتر بن شيت سندر سيكر روم برمان دالهم كالي يوم كنشمان ديوتي تنال برتيمان المهاقر يودا بكتر الكير بتكون مدرسه ورانا 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 மகாபரி வாழை பிரதட்சிணம் பண்ணா ஜுரம் போயிடுமா என்னவன நடக்கும் ஒரு பெரிய பக்தை அத்தியந்த பக்தை வெளியூர்ல இருந்தவா பால வயசுலயே கல்யாணமாயி ஆத்துக்காரும் போயாச்சு அதனால மடியெல்லாம் பண்ணிட்டு பவனம் பண்ணிட்டு அந்த மடி அதுக்கான அந்த அவ மடி பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான புடவை தான் உடுத்திப்பான் அதெல்லாம் பண்ணிட்டு அவ இருந்தா அப்படி இருந்த போது ஏன்னா சாஸ்திர சம்பாதித்த அப்படியே மதிக்கிறவாள்னா பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்குமே அவ ஊர்ல அவளுடைய சொந்தக்கார சில பேர்லாம் அவளுக்கு சொத்து கொஞ்சம் நிறைய இருந்தது அதெல்லாம் பிடிங்கலான்னு பார்த்தா ஏமாத்தி அது தெரிஞ்சு போய் அவ என்ன பண்ணானா அவளுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு போய் எல்லா சொத்தையும் மகாபெரிவாளுக்கு எழுதி வச்சுட்டா மகாபெரியானா மடத்துக்கு காஞ்சி மடத்துக்கு எழுதிட்டு இருக்கிற ஏதோ கொஞ்சம் பணத்தை கையில் எடுத்துட்டு பொட்டி படிக்கெல்லாம் எடுத்து நேர கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்த பிறகு மகாபிரிவா வந்து அவளுடைய பக்தியை இது பண்ணிட்டு ஒத்துட்டார் அதுக்கு அது வந்து அவளுக்கு ஒரு ஒரு இடம் ஒரு நிறைய அங்கே இருக்கு அது ஒரு வீடுகள் நிறைய மகா நம்ம காஞ்சிபுரத்துக்கு சொந்தமான சில சில வீடுகள் அவ பக்தர்கள்லாம் கொடுப்பாள் தானமா அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ரூம்ல அவளை தங்க வச்சு அங்கே இருந்தார் ஆனா அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்திருக்கா வந்திருந்த போது அவ சொல்றா லேசாக மழை பெஞ்சிருக்கு அதுக்கு ஒழுகி இருக்கு போல இருக்கு அதை கொஞ்சம் ஒழுகிறது ஏன்னா கையில் பணம் இருக்காதே அப்படின்னு சொன்ன பிறகு பக்கத்தில் இருக்கவர் வந்து நினைக்கிறார் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுந்தவர் வந்து பக்தர் வந்து வந்திருக்கார் தரிசனத்துக்கு இதெல்லாம் கூட மாபிரிவா கிட்ட சொல்லிட்டு இருப்பாடா அவளே ரிப்பேர் பண்ண வேண்டியதான் இதுக்கெல்லாம் போய் கேட்பாடான்னு நினைக்கும் போது பெரியவா வந்து அவருக்கு பதில் சொல்கிறார் ஏன்னா மனசில் நினைச்சிக்கிறதுக்கு பரமேஸ்வரனுக்கு தெரியும் அவள் என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா அவ தன்னுடைய சொந்த பூர்வீக வீட்டையே மடத்துக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு உடனே வாய மூடிட்டார் அவர் அவரை சொல்லுக்கு போட்டு அங்கே ஒத்துருக்கார் அவர் கூப்பிடுவினர் வந்தார் அவர் கொஞ்சம் மடத்துக்கு நிறைய இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுறவர் அவர் கூப்பிட்டு தெருக்கு அந்த பக்கத்தில் ஒன்று இருக்கே அந்த தெருவில் எத்தனை வீடு இருக்கு மடத்துக்கு ரெண்டு வீடு உண்டுன்னு ஒரு வீடு அவ இருக்கணும் அவள் வந்து இங்கே இருக்குவா இன்னொரு வீட்டில் யார் இருக்கா எல்லாம் பெரியவா தெரியாத மாதிரி கேட்பா அவர் சொன்னார் வேற யாரோ இருக்கா அவள் வந்து என்ன பண்ணுறா எந்த உத்தியோகத்தில் இருக்கான்னு அவன் மடத்தில் இருந்தவாள்லாம் போயாச்சு வந்த பிறகு அவள் இன்னும் அந்த மடத்தை வீட்டை கொடுக்காம அங்கேயே பிடிச்சி வச்சுட்டு இருக்கா அதனால் பெரியவா சொன்னால் நீ வந்து போய் சொல்லு அவளுக்கு ஒரு நாள் டைம் கொடு நாளைக்கு ஒரு நாள் இருந்துக்கிட்டோம் நாளைக்கு மறுநாள் வந்து அவளை காலி பண்ண சொல்லிட்டு அவள் எங்கேயாவது போய்கிட்டோம் இவளை கொண்டு போய் அங்கே அந்த இடத்துல கொடுத்தனதுக்கு போய் அவங்க அங்கே போய் தங்கணும் அதுக்கு ஏற்பாடை நீ பண்ணிவிடு அப்படின்னாரு அவ பண்ணிட்டார் இவ்வளோ பெரிய அனுகிரகம் ஏன்னா பெரியவாளுக்கு தெரியுமா அதனால்தான் இவ்வளவும் நடந்திருக்காது அவளுக்கு அந்த வேறு வீட்டை மாற்றி கொடுத்துட்டா இந்த வீட்டை ரிப்பேர் பண்ணி அப்புறம் வேற யாருக்காவது கொடுத்துப்பான் அது அடுத்த விஷயம் இப்படியே எடுத்து அப்புறம் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் வந்து இந்த இவ இப்போ இந்த கொடுத்தாலே அந்த பாட்டிக்கு வந்து வயசானவா அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஜுரமாக படுத்துட்டுருக்கா போல இருக்கு ஒன்று ரெண்டு நாள் தினமும் மடத்துக்கு அட்டண்டன்ஸ் கொடுப்பாங்க தினமும் மகாபிரிவாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போவா ஒரு ரெண்டு நாள் வரல வரலன்னா விஷயம் யாருக்கும் தெரியாது என்னது என்னதுன்னு ஏதுன்னு பெரியவா அந்த பக்கம் அந்த தெரு வழியாக நடந்து போயிட்டு இருக்கார் போயிட்டே இருக்கும்போது எங்கேயாவது போவாளே கோவிலுக்கு அங்கே போவா அந்த மாதிரி மகாபிரி போகும்போது இந்த பாட்டி இருக்க வீடு இப்போ புதுசாக வீடு கொடுத்துருக்காளே அந்த ரூம் அந்த அதுக்கு எதிர்க்க தெருவில் வந்து நின்றுட்டார் நின்றுட்டு அடகு தொண்டர்கிட்ட உள்ளே போயிட்டு அவள் இருப்பா பார் அவகிட்ட நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டின்னு வாங்க அப்படின்னா அங்கே போனான்னா அவள் சுருண்ட அப்படியே படுத்துன்னு இருக்கா அவளுக்கு எதோ ஆகாரம் கூட இல்லை ஏன்னா ஜுரம் ரொம்ப அடிக்கிறது எக்கச்சக்கமாக அதனால் எதுவுமே சாப்பிடாமல் சுருண்டு படுத்துட்டு இருக்கா அவகிட்ட போய் கொஞ்சம் ஏதாவது வச்சு தட்டி எழுப்பி பிரிவாக வெளியில் நிற்கிறான்னொடனே வாரி சுருட்டின்னு ஓடி வந்திருக்கா ஒரு வந்து
மூணு தடவை ப்ரதக்ஷன் பண்ணி நமஸ்காரம் பண்ணலான்னு தோணி இருக்கு. வேற என்ன பெரியவாளை எதுவும் கேட்டுக்கல, நீ ஏன் வரலன்னு கட 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 கடன்னு மாப்பிரிவாளை பரமேஸ்வரன் இல்லையா மூணு தடவை பிரதட்சிணம் பண்ணியிருக்கா. பிரதட்சிண கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்துருக்கா. எழுந்துருந்தவுடனே என்னன்றத அவ சொல்லலை, ஏன் வரலன்னு பெரியவா அனுகிரகம் அப்படி பண்ணியிருக்கா, அப்படி போயிட்டான். ஆனால் அந்த பிரதட்சிணம் பண்ண கையோட அவளுடைய ஜுரம் எல்லாம் பறந்து போயிட்டுருக்கு. அதுதான் அதில் இருக்க அதிசயம். இந்த ஜுரம் அவளுக்கு இருக்குது, அந்த ஜுரத்தை நம்ம அவளேருந்து அவளை காப்பாற்றணும் ஜுரத்துலேருந்து அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால்தான் மகாபிரிவா அங்கே வந்திருக்கா. மகாபிரிவா வந்து அந்த வீட்டு வாசலில் நின்றுட்டு அவளை போய் கூட்டின்வான்னு சொல்கிறா. அவள் வந்திருக்கா, அவ்வளோ அவளுடைய பிரச்சனையை சொல்லலை, தனக்கு ஜுரம் அடிக்கிறதுன்னு சொல்லலை, ஏன் வரலன்னு பிரதட்சிணம் பண்ணணும்னு தோன்றது. மகாபிரிவா பரமேஸ்வரன் அவளுக்கு தெரியும். மூணு தடவை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தவுடனே அந்த 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 ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டோட அவளுடைய ஜுரம் எல்லாம் பறந்து போயிடுத்து, அவள் நல்லபடி ஆகிட்டா அப்படிங்கிறதான். அதனால் மகாபிரிவாவில் பிரதட்சிணம் பண்ணால் ஜுரம் போகுமானா, மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை பண்ணும்போது என்ன வேணால் எந்த வித வியாதியும் போயிடும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நிறைய அனுபவங்களில். ஜெய ஜெய்சங்கர் சங்கர மகாபிரிவா பாதமேஸ்வரனும் மகாபிரிவா பாதமேஸ்வரனும்.